ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குலதெய்வம் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த லாக்டவுனில் வந்து எங்கேயுமே போக முடியலைங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கோவிலுக்கு போய், ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே இருக்கும். சரி, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கோவிலெலாம் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நீங்களும் எங்கள் கூட வாங்க, எங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். இங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுதல்லவா, இது வந்து ரொம்ப வரலாற்று புகழ் வாய்ந்த மலைங்க. ஒரு முருகன் கோவில் தான் இது. வந்து கரூர் மாவட்டத்தில் வடக்கு லாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கரூர் மாவட்டத்தோட எல்லைன்னு கூட சொல்லலாம், வேலாயுதம் மலையம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலையில் பார்த்திங்கன்னா நிறைய முனிவர்கள் தவம் செஞ்ச இடங்கள்லாம் இருக்குதுங்க, நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, நிறைய பாரம்பரிய சிறப்புமிக்க கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்களுடைய ஊரோட வரலாற்று சின்னம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ரொம்ப புகழ் வாய்ந்த மலை. இப்போ வந்து நாங்கள் அந்த கோவிலையெல்லாம் கடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஃபுல்லாக வாத்து கடைகள் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நிறைய வாகனங்கள்லாம் நிற்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக வாத்து கடைகள் தாங்க ரெண்டு சைடும். நிறைய தண்ணி பாயிரம் எங்களது வந்து காவிரி ஆற்றை ஒட்டி இந்த ஊர் வர்றதுனால பார்த்திங்கன்னா, நிறைய வாய்க்காலில் தண்ணி வர்றதுனால இந்த சைடு வந்து உங்களுக்கு வாத்து ரொம்ப ஃபேமஸ். இது தாங்க காவிரி ஆறு. காவிரி ஆற்று பாலத்தை தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து கரூர் மாவட்டத்தையும் நாமக்கல் மாவட்டத்தையும் பிரிக்கிற எல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். கரூர் மாவட்டம் இதோட முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து வந்து நாமக்கல் மாவட்டம் ஸ்டார்ட் ஆகுது. நாமக்கல் மாவட்ட எல்லைக்குள்ள வந்தாச்சு. எங்க ஊர் எப்பவுமே இப்படித்தாங்க, கொஞ்சம் பச்சை பசேல் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து இந்த சைடு வந்து தோப்புகள்லாம் நிறையா இருக்கும், தென்னந்தோப்புகள், வாழைத்தோப்பு நிறையா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை சாகுபடி இங்கே நிறைய நடக்கும். நாங்கள் இப்போ எங்கள் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கோவில் இருக்குது, குலதெய்வம் கோவில். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுவும் ஒரு முருகன் கோவில் தாங்க. கோவில் நேம் பார்த்துருப்பீங்க, ராஜா சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வேலூர் மாவட்டம், சாரிங்க, நாமக்கல் மாவட்டம் வேலூரில் இடையாறு அப்படின்னு ஒரு ஊரில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எங்கள் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு மரம் இருக்குதுங்க, அதில் வந்து பூ நிறையா, ஒவ்வொரு சீசன் டைமில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் அந்த பூ. அதைத்தான் இப்போ காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த பூதாங்க அது, எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பாருங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பூவோட நேம் எனக்கு தெரியல, நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவில் கூட இதோட கலர் நல்லா தெளிவாக தெரியலைங்க, ஆனால் வந்து உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. இதில் பூ பாருங்களேன், அந்த இலைகள் வந்து அதில் வரல பூ, தனியாக கீழே அந்த மரத்தோட தண்டு பகுதி வருதல்லவா, அதிலிருந்து சின்ன கிளைகள் மாதிரி குட்டி குட்டியாக பிரிஞ்சு அதில் பூ பூத்துருக்கு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதில் நிறைய ஃபோட்டோஸ் அது மாதிரிலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம், எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாருங்கள். எங்கள் அம்மா ஊரில் நான் சின்ன பொண்ணா தம்பி செந்தூர் மாதிரி இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய மரம் இருந்தது. அதோட விழுது ஒரு பக்கம் விழுந்தே பார்த்திங்கன்னா கீழே அப்படியே இவ்வளோ பெரிய மரமாக இருந்தது. அது வந்து ஒரு பல நூற்றாண்டுகள் இருந்த மரம்னு வைங்களேன், ஒரு நூற்றாண்டாவது கண்டிப்பாக இருக்கும், அந்தளவுக்கு பழமை வாய்ந்த மரம் இந்த மரம். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதோடய விழுதுகள் கீழே தொங்கிட்டு வருதுலவா, இதெல்லாம் வந்து அதோடய விழுதுகள்.
இந்த விழுதுகள் கீழே விழும்போது பார்த்திங்கன்னா அது வந்து மரமாக வளரும். திரும்ப செந்தூர் வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே தீபம் போடுறதுக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே கூட போயிட்டு அப்படியே குச்சி முட்டை சுட்டுக்கிட்டு வந்துட்டார். இதுதாங்க எங்களுடைய குலதெய்வம் கோவில். கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தாங்க இருக்கும். நான் வந்து இப்போது காலையில் ஒரு 3 மணி இருக்கும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். நைட்டு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க, அதனால் கொடுக்க முடியல. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தனால பார்த்திங்கன்னா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. சரி காலையில் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நேரமே கொடுத்துட்ருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து முருகன் கோவில் தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகன் கோவில் அப்புறம் தனியாக கருப்பணசாமி கோவில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து ஆரியூர் முத்துச்சாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து இந்த இயற்கை எழிலெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வருவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அடுத்து நாங்கள் கோவில்கிட்ட வந்துட்டோங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மோகனூர் போகிற வழியில் இருக்குது, கொஞ்சம் மோகனூருக்கு கொஞ்சம் மேற்கையே இருக்குது. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு கோவிலாக சரி பார்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு 1 மணி இருக்குங்க, ஈவினிங் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. திரும்ப ரிட்டர்ன் போகும்போது எல்லா கோவில்லையும் நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க, அபிஷேகம் இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. போனோம் ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. எப்பவுமே வந்து ஒரு கும்பலில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நிறைவே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கோவிலில் யாருமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, ரொம்ப மன நிம்மதியோடு சாமி கும்பிட்டு வந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. கோவிலில் பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, இந்த கோவிலில் பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஆரியூர் முத்துச்சாமி கோவில். இதில் வந்து உள்ளே இருக்கிற சாமி வந்து பார்த்திங்கன்னா கன்னிமார் இருக்கும். அடுத்து வந்து இது வந்து முத்துச்சாமி சுவாமி, அடுத்து கருப்பணசாமி இருக்கும். எல்லா கோவிலுக்குமே நாங்கள் வருஷம் வருஷம் அடசல் கொண்டு வருவோங்க. இந்த டைம் வந்து எதுவுமே பண்ண முடியல. தம்பி வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சுலவா வெளியில் கூட்டிகிட்டு போய். இப்போ எங்காச்சும் கடைகளுக்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் கூட எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல. வீடு தோட்டம் இப்படியே ரெண்டு பக்கம் இருந்தனால இப்போ வந்து வெளியில் வர முடி ரொம்ப குசியாயிட்டான். அவ்வளோதாங்க, ஆரியூரில் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து மோகனூர் வந்துட்ருக்கோம். இது வந்து மோகனூர் கடைவீதி, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. நாங்கள் கோவில்கிட்ட வந்துட்டேங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மோகனூர் நாவலடியான் கோவில்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லி சொல்லலாம். இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தனி வரலாறே இருக்குதுங்க. இது வந்து எனக்கு கரெக்டான டீட்டெயில் வந்து எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல. நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு தனி வீடியோவாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் கோவிலோட சிறப்பை பற்றி. நாங்கள் எப்போவுமே கோவிலுக்கு வந்தால் நான் வீட்லேயே எல்லாமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு போக மாட்டேன். அங்கே போய் அங்கே இருக்கிற கடைகளில் தாங்க வாங்குவேன். எதாக இருந்தாலும் எண்ணெயாக இருந்தாலும் விளக்கு திரி எதுவாக இருந்தாலும் நான் அங்கே போய் தான் வாங்குவேன். அவங்க வந்து நம்மளை நம்பி தான் அங்கே கடை போட்டிருக்காங்க. அது இந்த டைமில் பார்த்திங்கன்னா லாக்டவுனில் பெருசாக அவங்களுக்கு எந்த வருமானம் இருக்காது. அதனால் நான் எப்போவுமே எப்போ கோவிலுக்கு போனாலும் இது மாதிரி வெளியில் வந்து அங்கே தான் வாங்கிக்குவேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அவ்வளோதானே. இப்போ கோவிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. எங்கள் கோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
எங்களுடைய சாமி பேர் பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி தாங்க. நாவல் மரத்துக்கு அடியில் இருந்தனால நாவலடியான் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நாவலடி கருப்பணசாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த பேர் வந்து பேச்சு வாக்கில் பார்த்திங்கன்னா நவலடியான் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக நாவலடியான் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். நாவல் மரத்துக்கு அடியில் இருக்கிற கருப்பணசாமி. நாங்கள் வந்து வருஷம் வருஷம் அடசல் அப்புறம் சத்திய பூஜை அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இந்த டைம் வந்து எதுவும் பண்ண முடியல. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்கும். வாங்க இப்போ நீங்களும் வந்து எங்கள் கூட எங்கள் சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க. எல்லா கோவில்லையும் இது மாதிரி ஒரு சின்ன இது வச்சுருக்காங்க, நோட்டீஸ் போர்டு மாதிரி. இது பார்த்திங்கன்னா செல்லாண்டியம்மன் கோவிலில் வந்து உள்ளே வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் கருப்பணசாமி, இவர் தாங்க எங்களுடைய நாவலடி கருப்பணசாமி. அதில் உங்களுக்கு ஒரு மரம் தெரியும், இது வந்து நாவல் மரம். சாமி வந்து கீழே இருக்குங்க தனியாக. இதோட சிலை வந்து தனியாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சுயம்புவாக எழுந்திருச்ச சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேப்பர் கட்டி விட்டுருக்காங்கன்னு. நம்மளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலோ, ஒரு தோட்டத்து பிரச்சனை, மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ அதை வந்து நம்ம இதில் எழுதி கட்டி விட்டோம்னா சாமி தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்க. நிறைவாக சாமி கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து வெளியில் வந்து நாவல் பழம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஹைப்ரிட் பழம் இல்லைங்க, நாட்டு பழம் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது, சரின்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். போகும்போது நாங்கள் இப்படி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சு குறிச்சிக்கிட்டே போவோங்க வீடு போகிற வரைக்கும். அதுக்காகத்தான் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். 50 ரூபாய்க்கு வாங்கினோம். அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் போட்டு கொடுத்தாங்க இந்த அம்மா. சாமிக்கு வந்து பூ வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்குங்க. அரளிப்பூ தான் வாங்கினோம். இதில் 2 கலர் இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு, வீடியோவை விட பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கலர் சூப்பராக இருந்தது, ரெட் கலர் மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோகனூர் பக்கத்துலேயே காளியம்மன் கோவில். இங்கேயும் ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க, எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க. கும்பல் எதுவும் இல்லைங்க, யாருமே இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, ரொம்ப சூப்பராக தரிசனம் பண்ண முடிஞ்சுது. நான் எப்போவுமே வந்து இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தாங்க வருவேன். அந்த ஒரு முக்கியமான தினங்களை விட எனக்கு இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சாமியை வந்து நம்ம நல்லா பார்க்கலாம், நல்ல ஒரு மன திருப்தியோடு சாமி கும்பிடலான்னு வைங்களேன். இந்த ஒவ்வொரு டைம் அந்த அமாவாசை பௌர்ணமி டைம்லலாம் ரொம்ப கும்பலாக இருக்கும். ஆடி அமாவாசை டைம்லலாம் பார்த்திங்கன்னா இங்கேலாம் எங்கள் கோவிலில் எந்த கோவில்லையும் கும்பல் குறையாது, அவ்வளோ கும்பல் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் தாங்க எப்போவுமே வருவோம். அடுத்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை இருக்குது. அவங்கக்கிட்ட இதை வந்து நாங்கள், இது ஒரு அப்பளம் தாங்க, இதை வந்து நாங்கள் குடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்த்த குடல் மாதிரி இருக்குல்லவா, அது சின்ன வயசுலேயே நிறையா சாப்பிட்டது. அதை பார்த்த உடனே நிறுத்தி சரி வாங்கலாம். செந்தூர் வந்து ஃபஸ்ட் டைம் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தானா, அடுத்து அவங்க அப்பாட்ட மிட்டாய் வாங்குறது கேட்டுட்டு இருந்தான். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். நான் இதை அப்படியே ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வாங்கிக்கிட்டேன். அப்புறம் அது இல்லாமல் தனியாக ஒரு 4-5 பாக்கெட் வாங்கினோம். கோவிலுக்கு வந்தால் இது மாதிரி அந்த சின்ன சின்ன கடைகளில் ஏதாவது ஒன்று வாங்குவோங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அது தெரியாது. அதுக்காக அந்த நம்ம சாப்பிட்ட அந்த டேஸ்ட் அவங்களுக்கும் பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். இப்போ எங்கள் கோவில்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். எங்கள் கோவில் பார்த்திங்கன்னா இடையாறு ராஜாசுவாமி கோவில், அப்புறம் ஆரியூர் முத்துச்சாமி கோவில், அப்புறம் வந்து நாவலடியான் கோவில் பார்த்தோம். இப்போ அடுத்து காளியம்மன் கோவில் பார்த்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். போகும்போது ஃபுல்லாக இதே வேலை தாங்க. வீடு போகிறதுக்குள்ளே இந்த பேக்கெட் காலி. 4 பேரும் சேர்ந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செந்தூர் வந்து அவங்க அப்பாவை கொடுத்துட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவருக்கு சிரமமாக தெரிஞ்சது, அதனால் செந்தூர் கொடுத்துட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நாங்கள் வந்து இப்படி தான் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துளிர் கிச்சனுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.